ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் திஸ் இஸ் அவர் சயின்ஸ் கிளாஸ் இப்போ நம்ம யூனிட் ஃபோர் ஹீட் பற்றி இருக்கோம் இந்த கிளாஸில் கலோரி மீட்டர் அப்புறமா தெர்மோஸ்டேட் பற்றி படிக்கப் போகிறோம் கலோரி மீட் மெட்ரி அப்படிங்கிற டெக்னிக் நம்ம படிச்சிருக்கோம் கலோரி மெட்ரி அப்படின்னா ஹீட்டை வந்து மெஷர் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக் இப்போ அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணணும்னா ஒரு எக்யூப்மெண்ட் இல்லைன்னா ஒரு டிவைஸை யூஸ் பண்ணி தான் என்ன செய்யணும் ஹீட்டை மெஷர் பண்ணணும் ஸோ இந்த கிளாஸில் படிக்க போகிறது கலோரி மீட்டர் அப்படிங்கிற ஒரு டிவைஸ் இந்த டிவைஸ் என்ன பண்ணுன்னா ஒரு சப்ஸ்டன்ஸ் கெயின் பண்ணக்கூடிய ஹீட் இல்லைன்னா ஒரு சப்ஸ்டன்ஸ் லாஸ் பண்ணக்கூடிய ஹீட்டோடய அமௌண்ட்டை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் ஓகேயா டிவைஸ் தான் என்னது கலோரி மீட்டர் கலோரி மீட்டரோட கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோன்னா இதில் வந்து ஒரு மெட்டாலிக் வெசல் இருக்கும் அந்த மெட் அந்த மெட்டாலிக் வெசல் வந்து காப்பர் இல்லைனா அலுமினியம் மெட்டல் வச்சு மேட் பண்ணதாக இருக்கும் ஓகேயா எதுக்காகனா இதுதான் அந்த மெட்டாலிக் வெசல் எதுக்காக அதை யூஸ் பண்ணுறோன்னா காப்பர் அலுமினியம் வந்து ஒரு குட் கண்டெக்டர் ஸ்கீட்டை வந்து ஈஸியாக கண்டெக்ட் பண்ணும் அதனால தான் வந்து இந்த இதை வந்து மெட்டாலிக் வெசல் வந்து இந்த மெட்டீரியல் வச்சு மேட் பண்ணுறோம் அப்புறமா இதை வந்து ஒரு இன்சுலேட்டிங் ஜாக்கெட் இந்த செட்டப்பை ஒரு இன்சுலேட்டிங் ஜாக்கெட்டில் வைக்கிறோம் இன்சுலேட்டிங் ஜாக்கெட் இதுக்காக இந்த ஸ்கொயர் மாதிரி இருக்குது சரியா உள்ளாடி இருக்கக்கூடிய ஹீட் வந்து லாஸ் ஆகக்கூடாது வெளியில் போகக்கூடாது சரவுண்டிங்க்கு போகக்கூடாது அதுக்காக இன்சுலேட்டிங் ஜாக்கெட் யூஸ் பண்ணுறோம் அப்புறமா இந்த இன்சுலேட்டிங் ஜாக்கெட்டில் ரெண்டு ஹோல்ஸ் இருக்குது இந்த ஒரு ஹோலில் வந்து ஸ்டிரர் இன்சர்ட் பண்ணியிருக்கோம் இன்னொரு ஹோலில் வந்து தெர்மோ மீட்டர் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கோம் அப்புறமா இந்த இன்சுலேட்டிங் ஜாக்கெட்டுக்குள்ளாடி நம்ம எந்த மெட்டீரியலோட அதாவது எந்த லிக்விடோட ஹீட் கெப்பாசிட்டி கண்டுபிடிக்கணுமோ அதை வந்து உள்ள வைப்போம் இந்த டயக்ராமில் உங்களுக்கு வாட்டர் உள்ள எடுத்திருக்காங்க ஓகேயா ஸோ இதை வந்து ஹீட் பண்ணணும் எப்படி ஹீட் பண்ணணும் அப்படின்னா பவர் சப்ளை யூஸ் பண்ணி கரண்ட் கொடுக்குறாங்க அப்போ அந்த கீழே இருக்க மெட்டீரியல் என்ன ஹீட் ஆகும் ஹீட் வந்து அப்படியே வெளியே வெளியே வந்து ஸ்ப்ரெட் ஆகும் இப்போ ஸ்டிரர் யூஸ் பண்ணி நம்ம அதை ஸ்டெர் பண்ணும்போது அந்த ஹீட் வந்து எல்லா இடத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகும் அப்படிதானா தெர்மோமீட்டர் யூஸ் பண்ணி என்ன செய்யலாம் அதில் உள்ள டெம்பரேச்சரை மெஷர் பண்ணலாம் ஸோ இந்த கலோரி மீட்டரை யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிப்போம்னா ஒரு லிக்விடோட ஹீட் கெப்பாசிட்டியை வந்து நம்ம வந்து கண்டு அப்புறமா தெர்மோஸ்டாட் தெர்மோஸ்டாட் அப்படிங்கிறதும் ஒரு டிவைஸ் தான் இந்த டிவைஸ் என்ன செய்யணும்னா ஒரு சப்ஸ்டன்ஸ் இல்லைனா ஒரு பிளேஸோட டெம்ப்ரேச்சரை கான்ஸ்டண்டாக மெயின்டைன் பண்ணும் ஓகே அது ஒரு டிவைஸ் தான் டெம்ப்ரேச்சரை கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் இந்த தெர்மோஸ்டேட்டோட யூசஸ் பார்த்தோம்னா தெர்மோஸ்டேட் வந்து ஒரு சென்சார் மாதிரியும் யூஸ் பண்ணும் அதே நேரத்தில் ஒரு கண்ட்ரோலர் மாதிரி யூஸ் பண்ணும் தெர்மல் கன் கண்ட்ரோலர் மாதிரி யூஸ் பண்ணும் அப்புறமா இது எங்கெல்லாம் யூஸ் ஆகுது ஹோம் அப்ளையன்சஸில் ஆன் ஆஃப் சர்க்கியூட்டில் வந்து இது யூஸ் பண்ணுறாங்க அப்புறமா ஏர் கண்டிஷ்னர் வாட்டர் ஹீட்டர் ரெஃப்ரிஜரேட்டர் புல்டிங் ஹீட்டர் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் இது என்ன செய்கிறோம் யூஸ் பண்ணுறோம் இது வந்து ஒரு சென்சார் மாதிரி எப்படி ஆக்ட் பண்ணுதுன்னா ஒரு ஹோம் அப்ளையன்ஸ் அந்த ஹோம் அப்ளையன்ஸில் வந்து ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் தான் இருக்கணும் ஓகே அப்போ அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சர் வந்து இது மெயின்டைன் பண்ணும் அதை வந்து அந்த பர்ட்டிகுலர் டெம்பரேச்சரை தாண்டிச்சு அப்படின்னா இது வந்து சென்ஸ் பண்ணிடும் அது அந்த டெம்பரேச்சரை தாண்டிட்டு அப்படின்னு சென்ஸ் பண்ணும் ஸோ இது ஒரு சென்சார் மாதிரி யூஸ் ஆகுது அப்புறமா என்ன செய்யணும்னா பர்டிகுலர் டெம்பரேச்சரை தாண்டிச்சு அந்த ஹோம் அப்ளையன்ஸ் வந்து பாதிக்கப்படும் அப்படின்னா அந்த செட்டப்பை அதாவது அந்த சர்க்கியூட்டை வந்து ஆஃப் பண்ணவும் செய்யும் ஓகேயா இது வந்து இதோட யூஸ் ஓகேயா தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்